வெல்கம் டு குக்கிங் வித் சிம்ப்ளி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இளங்குழம்பு செட்டிநாடு ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்தியாக, டேஸ்டியாக, யம்மியாக இருக்கும். இதில் நம்ம ரொம்ப நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பச்சைப்பயிர், க்ரீன் மூங் பீன், அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீன் கிராம் எது வேணால் சொல்லிக்கோங்க. அந்த பச்சைப்பயிர் இல்லை பாசி பயிர், இல்லை முழு பாசி பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பச்சைப்பயிரை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு ஹாஃப் கப்பு இந்த பச்சைப்பயிர், கொஞ்சம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. வெண்ணில் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு, இது நம்மளோட எப்போதும் வைக்கிற குழம்பு தான், இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பட் கொஞ்சம் இலக்கமாக வைப்போம், அதனால தான் அந்த குழம்பு பேரே இளங்குழம்பு அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்னா, சாம்பார் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூனுக்கு. கார்லிக், இந்த பூண்டு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த குழம்போட பயங்கரமான ஃப்ளேவர் கொடுக்க போகுது. நீங்கள் அந்த தோலோட போட்டாலும் ஓகே தான், ஆனால் நல்லா சதைச்சிட்டு இல்லை நல்லா இடித்து வச்சுட்டு அந்த பூண்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். கடுகு ஒரு டீஸ்பூன், உளுந்து ஒரு அரை, அது தேவை கொஞ்சம் இருந்தால் கூட போதும் உளுந்து. அதே மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த குழம்பை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டே நீங்கள் ஊற வச்சு வேக எடுத்து வேக வச்சு வச்சாலும் ஓகே. இல்லை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ரெண்டு விசிலுக்கு நல்லா குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நம்மளோட பச்சைப்பயிர் ரெடி ஆயிரும். இதை வச்சு நம்ம இப்போது குழம்பு பண்ண போகிறோம். ஸோ முன்னாடியே நீங்கள் அதை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதை நினச்ச உடனே பண்ணிடலாம், ஈஸி. அண்ட் மோரோவர் வெஜிடேரியனாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த பச்சைப்பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஹெல்தியான ஒரு அதிகமான நியூட்ரியன்ட் வேல்யூ உள்ள ஒரு குழம்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அந்த அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் செம்மையாக இருக்கும், சூப்பர்வாகவும் இருக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம புளிக்குழம்பு தான். புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த இளங்குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன காஞ்சதும் கடுகு, உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிடுங்க. நம்ம இங்கே வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நல்லா ஒரு கை சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா வதக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். அது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். பட்டு நமக்கு அவைலபிளாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிடலாம். இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜில் காய் இல்லையோ, இல்லைன்னா வீட்டில் எந்த வெஜிடபிளும் நம்ம வந்து வாங்கலை, வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கோம் இப்போ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது நம்மக்கிட்ட, இனிமேல் தான் அங்கே மார்க்கெட் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா இந்த குழம்பு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஏன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு இது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். இந்த பச்சைப்பயிர் நிச்சயமாக எல்லா வீட்லேயுமே வந்து எல்லா வகையான பயிரும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பூண்டை இடித்து வச்சுருந்தோம்லேயே அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா வதக்கிட்டு இப்போது நம்மளோட தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கி நல்லா அது குக் ஆகணும். இந்த குழம்பு வந்து அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம எந்த காயும் இல்லை நம்மக்கிட்ட, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது இதை பண்ணிடலாம். இப்போ வந்து சாம்பார் பவுடர், மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போட்டு அதை வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிடலாம். இப்போ நான் வந்து காய் இல்லாதப்போ நம்ம இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, நம்ம பச்சைப்பயிரை நம்ம ஊற வைக்கலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்,
நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஒரு வானிலையில் நல்லா வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிங்கன்னா ஒரு 2 விசிலில் வந்து அது வெந்துடும். ஸோ இப்போது புளி கரைசலையும் நம்ம அதில் ஆட் பண்ணிடுறோம். அது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போது அந்த புளியோட வாசனைலாம் போனதுக்கப்புறமா உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த பச்சை பயிரை வந்து குக்கரில் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட் பண்ணாலும் ஓகே தான். இதில் நான் வந்து டைரெக்ட் அதில் உப்புலாம் போடல, இப்போ தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஏன்னா இந்த குழம்பு இன்னும் நல்லாவே கொதிக்க போகுது. ஸோ நம்மளோட வேக வச்ச அந்த கிரீன் கிராமையும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்போட ஸ்பெஷல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இளங்குழம்புங்கிறது இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து ரொம்பவே எல்லா இடத்துலையுமே இந்த இளங்குழம்பு வைப்பாங்க. இதில் என்னென்னா அது வந்து கொஞ்சம் அந்த குழம்பு வந்து வாட்ரியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பேரே இளங்குழம்பு, இலக்கமாக இருக்குது, அதனால தான் அது அந்த நேமு. ஸோ இப்போது இது நல்லா கொதிச்சு வரட்டும். எவ்வளவு தான் நம்ம வந்து அந்த பாசி பச்சை பயிரெலாம் ஆட் பண்ணி கூட அது பாருங்கள் அது தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு பேரே இளங்குழம்புன்னு சொல்லியிருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ளேவர் இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு ஒரே ஒரு பல் இடித்த பூண்டை வந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தூவி இறக்கிடுங்க. இந்த ரைஸுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சைட் டிஷ்லாம் வைக்க வேண்டாம். முடிஞ்சால் ஒரு துவையல் இல்லைன்னா ஒரு அப்பளம், நம்ம கிட்ட காயே இல்லைன்னா இந்த குழம்பு கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா கூட செஞ்சு பாருங்கள், ஏன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு குழம்பு. இதே மாதிரி ஒரு யம்மியான ரெசிபியில் பார்க்கலாம். சரி, பை பை, டேக் கேர்.